நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி. இது ஒரு சைஃபை படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை மட்டுமே வச்சு, ஸோ அதில் வந்து ஒரு ஜாம்பியாக இருந்தால் ஜாம்பியை வச்சு படத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து ஜாம்பியை உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், எல்லாருமான எல்லா கேரக்டர்ஸ்க்குமான இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதே வந்து பாதி ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து பாதி இடம் காலியாயிரும். அதில் வந்து கோபி அண்ட் சுதாகர் மெயினாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடித்த ஃபஸ்ட் படம் நினைக்கிறேன் இது, ஃபுல் ஃப்ளேஜர் ஃபிலிமு. ஸோ அவங்களோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யோகி பாபு, யோகி பாபு இன்ட்ரோலாம் இந்த படம் வந்து வேறு லெவல் மாசாக இருக்கும். மாசாக இருக்கிறத தாண்டியும் விட அந்த இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையில வந்து அது ஒரு ட்ரால் பண்ணுற ஒரு காமெடிக்காக தான் அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த இன்ட்ரோ வந்து அவருக்கு உண்மையில வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. மேபி அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணால் ரொம்ப பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரோவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோட உள்ளே நடந்து வருவார். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக போகுது. அட் த சேம் டைம் காமெடியும் ஒரு எங்கேஜாக வந்து போய்கிட்டே இருக்குது. அங்கங்கே ஸ்லோ டவுன் ஆகுது, பட் இருந்தாலும் வந்து முக்கியமான காமெடியாக இல்லை. ஸோ சிரிக்கக்கூடிய காமெடியாக தான் இருக்குது. கோபியன் சுதாகர், அப்புறம் வந்து விஜிலி ரமேஷ், அப்புறம் வந்து யோகி பாபும் இருப்பாங்க, யாஷிகா ஆனந்த், எல்லாருமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு யூஷுவல் ஸ்கிரீன் பிளேவோட வந்து போயிட்டுருக்கும். ஒரு வழியாக வந்து தப்பிச்சும் போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பாய்லரில் அது வந்து ஜாம்பி படத்துக்கான உலக நடப்பு. இது ஒரு சைஃபை படம், அந்த மாதிரியான படம் பார்க்குறவங்க இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஒரு ஜாலியாக போய் என்டர்டெயின்மெண்ட்டாக போய் படம் வந்து ஒரு சிரிச்சிட்டு வரணும் அப்படின்னா அந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். நன்றி.